விநாயகா எல்பிஜி கேஸ்ட் ஹவுஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சேலம் எங்களிடம் வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தும் சிங்கிள் டபுள் ட்ரிபிள் மற்றும் ஃபோர் பர்னர் அடுப்புகள் கிளாஸ் டாப் அடுப்புகள் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் செய்து தரப்படும் திருமண விசேஷங்கள் ஹோட்டல்கள் கேன்டீன்களில் பயன்படுத்தும் லோ மற்றும் ஹை ப்ரெஷர் அடுப்புகள் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் செய்து தரப்படும் திருமண மண்டபம் ஹோட்டல் விடுதிகள் டீக்கடைகள் ஆகியவற்றில் பயன்படுத்தும் அடுப்புகளுக்கு சிறந்த முறையில் லைன் போட்டு தரப்படும் காலேஜ் ஸ்கூல் போன்ற எல்லா இன்ஸ்டியூட்டுகளில் ஹெமிஸ்ட்ரி லேபில் புன்சன் பர்னர் இன்ஸ்டால் செய்து தரப்படும் மற்றும் வில்லா பங்களா காட்டேஜ் அபார்ட்மெண்ட் ரிசர்வ் போன்ற அனைத்து விதமான இடங்களுக்கு காப்பர் கேஸ் பைப்லைன் டிசைன் செய்து பொருத்தப்படும் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் டபுள் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஒன் விநாயகா எல்பிஜி ஜிமெயில் டாட் காம் அன்பார்ந்த உறவுகளே உலகில் அகதிகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே செல்கிறது மியான்மரில் ரோஹிங்கியா கூடிய முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுத்தமாகவே கிடையாது கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய புத்த பிச்சுக்கள் மற்றும் இராணுவங்கள் எல்லாம் சேர்ந்து முஸ்லீம்கள் மீது அடித்து உதைத்து அவர்களை இந்த பூமியிலிருந்து விரட்டி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு செயலை செஞ்சுருக்காங்க கிட்டத்தட்ட பத்து லட்ச நபர்கள் இஸ்லாமிய நபர்கள் ரொஹிங்கியா முஸ்லீம்கள் இன்னைக்கு வெளியேற்றப்பட்ட சூழலில் இவர்கள் அனைவரும் தங்கள் புகழனம் தேடி பல நாட்டுக்கு போகிறாங்க குறிப்பாக வங்கதேசம் மற்றும் மலேசியா போன்ற நாடுகளுக்கு போயிருக்காங்க இவ்வாறு போகக்கூடிய சமயத்தில் தான் பல ஆபத்தான விஷயங்கள் நடந்திருக்கு பசியில் இறந்துருக்கிறாங்க அடிபட்டு இறந்துருக்கிறாங்க பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக அப்போ இவர்கள் தங்களுடைய சொந்த பூமியை விட்டு வேறொரு நாட்டிற்கு புகழிடம் தேடி போகக்கூடிய சமயத்தில் பல கொடுமைகள் அனுபவிச்சிட்டு வர்றாங்க அந்த அடிப்படையில் பிபிசி சமீபமாக ஒரு விஷயத்த பதிவு செஞ்சுச்சு நிச்சயமாக அதெல்லாம் படத்தில் தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் நிஜத்துலேயே நடந்துருக்கு லைஃப் ஆஃப் பைன்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து கப்பல் உடைந்த பின்னாடி வேறு ஒரு சின்ன படகில் தப்பிச்சு அந்த கப்பல் வந்து போவார் கூட ஒரு புளியும் அவர் கூட வந்துடும் ஸோ இந்த இரண்டு நபர்களும் கிட்டத்தட்ட கடலில் ஒரு மாதத்துக்கு மேலாக தனிமையாக இருப்பாங்க அப்போ அவர்கள் சாகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழி செய்ய முடியுமோ அதெல்லாம் இந்த ஹீரோ செய்வான் கிட்டத்தட்ட அந்த புளியும் இந்த நபரும் ஃப்ரெண்டாக ஆயிடுவாங்க அவ்வளோ இணக்கமாக இருப்பாங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு புரிதல் வந்துடும் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் யார் மொதல் சாக போகிறா புளியாக இந்த மனுஷனா அப்படின்னு பார்க்கக்கூடிய சூழலில் தான் அந்த படம் நகரும் இது படத்தில் தான் நான் பார்த்தேன் ஆனால் இன்றைக்கி ரியலாகவே அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு ரோஹிங்கியானது தப்பிச்சு போய் தெற்கு வங்கதேசத்தில் புகலிடம் தேடி அங்கே இருக்கக்கூடிய அகதிகள் முகாம் அங்கே தங்கியிருக்காங்க பல ஆயிரக்கணக்கான மக்கள் இப்போ இந்த மக்கள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய நெரிசல் காரணமாக இடப்பற்றாக்குறை உணவு எல்லாத்தின் காரணமாக வேலை வாய்ப்பு இது எல்லாத்தையும் அனுசரித்து அந்த அகதிகள் முகாம்லேருந்து வெளியேறக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்குறோம் அப்படி தான் பல நபர்கள் வெளியேறி போயிருக்காங்க இப்படி தான் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு நூற்றி எண்பது நபர்கள் அங்கே இருக்கக்கூடிய மீனவ படகு எடுத்துகிட்டு அந்த கப்பல் மூலமாக தப்பிச்சு போகலாம் நம்ம வேறு ஒரு நாட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா நோக்கி கிளம்புறாங்க இப்படி கடலில் போயிட்டு இருக்கும்போது சரி ஆறாவது நாள் இந்த படகு பழுதாகி இன்ஜின் ஃபால்ட் ஆகி கடல் நடுவில் நின்றது நின்ன பின்னாடி உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அதை சரி பண்ணுறதுக்கான உபகரணங்கள் கூட அவங்கள்ட்ட இல்லை ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில திக்க திச தெரியாமல் நிற்கும் போது அவங்களுடைய உறவினர்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இப்படி ஆகிடுச்சு இந்த உறவினர்கள் எல்லாமே ஐநா இந்த அகதிகள் முகாமை பாதுகாக்கக்கூடிய ஐநாவுடைய பிரிவுக்கு சொன்ன பின்னாடி இந்த ஐநா இதற்கான முயற்சி இறங்கி என்ன பண்ணுதுன்னா பல நாடுகளை தொடர்பு கொடுக்குது குறிப்பாக இந்தியா மற்றும் இந்த இந்தோனேஷியா இந்த அரசுகள்கிட்ட சொல்லி எப்படியாவது காப்பாற்ற சொல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த முயற்சி பண்ணக்கூடிய வேலையிலேயே இந்த படகுல சில நபர்கள் இறந்துடுறாங்க இந்த படகுல பார்த்திங்கன்னா குழந்தைகள் பெரியவர்கள் ஆண் பெண் நிறைய பேர் போயிருக்காங்க இந்த படகுல கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது நபர்கள் பக்கம் எல்லாம் இறந்துருக்காங்க எப்படின்னா பசி தாகம் ஏன்னா இவங்க ஆறு நாள் சொன்னோம் நம்ம அந்த ஆறாவது நாள் உடஞ்சி ப உடைஞ்சிச்சு பார்த்திங்கன்னா அதை இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கடலில் இருந்திருக்காங்க யோசிச்சு பாருங்கள் கடலில் ஒரு மாதம் இருக்கிறதுக்கான காரணம் என்ன தனக்கு நிலம் கிடையாது வாழை வழி கிடையாது வேறு ஒரு நாட்டுக்கு நான் போகிறேங்கிற அடிப்படையில் இவர்கள் தங்களது பே குழந்தைகளையும் தங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படி போகக்கூடிய சமயத்தில் இப்படி ஒரு நிகழ்வு அந்த கடலில் ஒரு மாதம் இருந்திருக்காங்க ஒரு மாசத்துல பல உயிர்கள் இழந்திருக்காங்க யோசிச்சு பாருங்கள் பசி தாகம் வறுமை கவலை எல்லாம் தாண்டி தங்களுடைய உறவினர்கள் குழந்தைகள் அண்ணன் தம்பி எல்லாத்தையும் இறக்கக்கூடிய சூழலை அந்த பசியோட பார்க்கக்கூடிய சமயத்தில் அவங்க உடம்பு எப்படி இருக்கும் ஆல்ரெடி பசினால் உயிர் போகக்கூடிய சூழல் தன் கண் முன்னாடி தன் உறவு உரத்தை இறந்துட்டான் அப்போ இந்த கவலையை அவங்க எப்படி ஜீரணிப்பாங்க யோசிச்சு பாருங்க அவங்க இருந்து இப்போ இவ்விதமான ஒரு நிகழ்வு வந்து ரோஹிங்கியா முஸ்லீம்கள் அந்த கடலுக்கு நடுவில் வந்து சிக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தாங்க இந்த சூழலில் இந்த கப்பல் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா காற்று வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நீரோட்டம் மெச்சாயிருச்சு ஸோ அப்படியே வடமுனையை நோக்கி அதாவது இந்தோனேஷியா நோக்கி போனாங்க அது அப்படியே வடமுனையை நோக்கி அப்படியே நகர ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நகர்ந்து அது போக ஆரம்பிச்சிருச்சு இந்த அடிப்படையில் தான் இந்தியாவுக்கு நிச்சயமாக பாராட்டு தெரிவிக்கணும் இந்தியாவுடைய கடற்பிரிவை சார்ந்தவர்கள் எல்லாமே அந்த இடத்துக்கு உடனடியாக போகிறாங்க இந்த கப்பலை மீட்டு அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு முதல் கட்டமாக உணவு தண்ணி மருத்துவம் எல்லாம் கொடுத்து அவங்களுடைய பசியை போக்கி அவங்கள அப்படியே மீட்டு எடுக்கிறாங்க எடுத்தது இல்லாமல் இந்தோனேஷியாவை நோக்கி இந்த கப்பலை அழைச்சி கொண்டு போய் இந்தோனேஷியாவுடைய தரைப்பகுதியில் நிறுத்தி வைக்கிறாங்க இப்போ இந்தோனேஷியா கவர்மெண்ட் என்ன சொல்வதுன்னா ஆல்ரெடி பல பேர் வந்து இப்படி வந்து வங்கதேச முகாம்லேருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க சமீபம் ஐம்பத்தி ஏழு நபர்கள் நாங்கள் மீட்டோம் அதனால் இவர்களை நாங்கள் மீட்டு கூட வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த தளத்திலே வச்சு அவங்களுக்கான உணவு எல்லாம் கொடுக்குது சரி ஆறு நாள் கழித்து இந்த வந்திருக்க நூற்றி எண்பது நபர்களுக்கும் இங்கே தங்குவதற்காக அதாவது இந்தோனேஷியாவில் வந்து தங்குவதற்கான அனுமதியை வந்து அந்த அரசு கொடுக்குது அப்போ இந்தியா இதில் உதவி செஞ்சுருக்குது அப்படிங்கிறது நிச்சயமாக பாராட்டத்தக்கக்குரிய செயல் ஆனால் இதோட ஒரு சோகமான விஷயம் என்னென்னா இந்தோனேஷியா சொல்லுது இதே மாதிரி நூற்றி எண்பது நபர்களோடு ஒரு கப்பல் வந்துச்சுன்னு எங்களுக்கு தகவல் வந்துச்சு ஆனால் அது என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல உடஞ்சு உள்ள உளுந்து கடலுக்குள்ள எல்லா நம்பரும் இறந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செய்தி தொடர்பாளர் அக்பர் அவர் பதிவு செய்கிறார் சாரி பாபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதிவு செய்கிறார் அப்போ இந்த மக்கள் எல்லாம் ஏன் இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணணும் குறிப்பாக இவர்கள் மலேசியா மற்றும் இந்தோனேஷியா நோக்கி தான் படையெடுத்து போகிறாங்க ஏன்னா இங்கே தங்கியற்கடை முகாமில் வந்து இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதே மாதிரி வறுமை நெரிசல் இந்த எல்லா விஷயத்தின் காரணமாக ஆனால் இதற்கு அடிப்படை காரணமே மியான்மரின் புத்தபிட்சுக்களும் இராணுவமும் முஸ்லீம்களை அடித்து விரட்டிய அந்த ஒரே காரணத்திற்காக அப்போ இவர்களாக தீவிரவாதிகள் தானே இவர்கள் தான் மனிதனை கொள்ளக்கூடிய தீவிரவாதிகள் நம்ம சொல்கிறோம்ல இஸ்லாமிய தீவிரவாதம் இதுதான் புத்த தீவிரவாதம் நம்ம கிறிஸ்துவ தீவிரவாதம் யூத தீவிரவாதம்னு பேசுகிறோம்ல இதுதான் புத்த தீவிரவாதம் தான் சொல்கிறோம் முஸ்லீம்கள் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க அடிபட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் அகதிகளாக சுற்றி கொண்டு தான் இருக்கிறார்கள் இது கேட்கக்கூடிய சமயத்தில் மனசு அவ்வளோ கஷ்டப்படுது ஏன்னா ஒரு கடலுக்கு நடுவில் ஒரு மாதம் தனிமையாக இருந்து அந்த பசியை தாகத்தை எல்லாத்தையும் தாண்டு குறிப்பாக சொல்கிறாங்க அந்த மக்கள் இறைவன் மீது நம்பிக்கை வச்சோம் இறைவனை எங்களை பாதுகாப்பான்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை பாருங்கள் அந்த நம்பிக்கை தான் வேணும் கடல் நடுவ ஒரு மாதம் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை தப்பிக்க வழியே இல்லை ஆனால் இறைவின் மீது வைத்த அந்த நம்பிக்கையின் காரணமாக இவர்கள் மீட்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பது ஒரு கூடுதலான சிறப்பு நிச்சயமாக ரொஹிங்கியா மக்களுக்காக ரொஹிங்கியா மக்களை தாண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய அகதிகளாக தங்களது நாட்டை இழந்து தெரியக்கூடிய பல மக்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் ஐநா இந்த விஷயத்தில் கூடுதல் பொறுப்போடு செயல்பட்டுருக்குன்னு நம்ம சொல்லலாம் அந்த தான் இவருடைய செயல்பாடு இருந்திருக்குது இவருடைய பயணம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இந்த விஷயம் பார்த்திங்கன்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இவங்க மீட்கப்பட்டிருக்காங்க ஆனால் இவங்க நவம்பர் இருபத்தி ஆறாம் தாம் தேதி தான் அங்கேருந்து கிளம்பி இருக்கிறாங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் இங்கே இருந்திருக்கிறாங்க அந்த அந்தமான் தீவு பக்கத்தில் தான் இந்திய கடற்படை இவங்களை மீட்டாங்க மீட்கும்போது சொல்கிறாங்க இவங்க அப்படியே எலும்பும் தொழுமாக இருந்தாங்க பார்ப்பதற்கு அவ்வளவு வறுமையாக என்ன சொல்கிறது அப்படியே உடலில் நெளிந்து போய் கண்ணம் ஒடுங்கி போய் பார்ப்பதற்கு அவ்வளவு கவலைக்கிடமாக இருந்தாங்க ஒரு மாதம் உணவு இல்லாமல் பல நபர்கள் இருந்திருக்காங்க ஆனால் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த நபர்களை பார்க்கும்போது உண்மையை எங்களால் ஜீரணிக்கவே முடியல அப்படின்னு இந்திய கடற்பரிய கடற்பிரிவை சார்ந்த நபர்களெலாம் சொல்கிறாங்க அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம் தன் உயிரை பாதுகாத்துக் கொள்ள தன் குழந்தைகளுக்கு அடுத்த எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள தனது சொந்த நாட்டை விட்டு வேறு ஒரு நாட்டிற்கு புகழிடம் பெறக்கூடிய சூழல் புலம்பெயர் மக்களாக வாழக்கூடிய சூழலை உலகத்தில் எல்லா இடங்களும் நடக்குது இது அப்படியே நம்ம கம்பேர் பண்ணி பாருங்க எப்படி எல்லா வசதிகளும் கிடைக்குது எல்லாமே இருக்கு இருந்தாலும் நிம்மதி இல்லை பொருளாதாரம் பற்றலை இதே தான் நம்மளுடைய பாட்டு ஆனால் யான்மிலிருந்து விரட்டப்பட்ட அந்த ரோஹிங்கியா முஸ்லீம் சமூகம் தன்னை கொள்ள தன் குழந்தைக்கு எதிர்காலத்தை வளர்த்துக்கொள்ள ஒரு முகாமில் போய் தங்குது அங்கிருந்து படகு மூலம் கடலில் பல கிலோமீட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர்னா யோசிச்சு பாருங்கள் பயணம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்ற கனவோடு செயல்படுது அப்போ இவருடைய ஒவ்வொரு நாட்களும் எப்படி நகரும் இவருடைய ரமலான்கள் இவருடைய பக்ரீத்துகள் இவருடைய பண்டிகை காலங்கள் எல்லாமே எவ்வளோ கவலைக்கிடமாக நகரும் அப்போ இந்த மக்களை குறித்து நாம் கவலை கொள்ள வேண்டாமா எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம் ஏன் இந்த விஷயத்தை இந்த ஊடகமும் பேசலை எந்த யூடியூப் தளங்களும் அதிகமாக பேசவில்லை நிச்சயமாக கவலைக்குரிய விஷயமா இருக்குது இந்த செய்தியை வந்து சுருக்கமாக பிபிசி தமிழ் மட்டும் தான் வெளியிட்டிருந்தாங்க மற்ற எந்த தளங்களும் வெளியிடலை அப்போ அகதிகளாக பாருங்கள் உலகத்தில் எவ்வளோ அகதிகளான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல முஸ்லீம்ங்கிற ஒரே காரணத்திற்காக அவர்கள் புறம் தள்ளக்கூடாது இல்லை அவர்களும் மனிதர்கள் தானே அப்போ இதில் கூடுதலாக பேச வேண்டும் இந்த விஷயத்தை நம்ம அரசுக்கும் சொல்லி இது போன்ற அகதிகளை நம்ம அரவணைத்து கொள்ள வேண்டும் ஆல்ரெடி இந்தியாவில் இந்த சிஏஎன்ஆர்சி மூலம் இருக்கக்கூடியவர்களை வெளியேற்ற தான் பார்க்குறாங்க இந்திய அரசை நம்ப முடியாது ஆனால் தமிழக அரசை நம்பலாம் ஏன்னா இலங்கை வாழ் தமிழர்கள் இருக்காங்க அகதிகள்லாம் அவர்களுக்கு முகாம்கள்லாம் தமிழகத்தில் பல இடங்கள் இருக்குது அவர்கள் நல்லபடியாக வாழ்கிறாங்க நல்ல உணவு கிடைக்கிது அப்போ இப்படிப்பட்ட தமிழகம் தமிழ் சிந்தனை கொண்ட நல்ல உள்ளங்கள் இது போன்ற ம மனிதர்களையும் நம்ம அரவணைத்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய ரீசனில் யார் யார் அகதிகளாக வர்றாங்க அப்படின்னு ஃபைன் பண்ணி அவர்களுக்கான மறுவாழ்வை நாம் அமைத்து தர வேண்டும் இப்போ இந்த மியான்மரில் அடிபட்ட இந்த பத்து லட்சம் மக்கள் இருக்காங்களே விரட்டப்பட்ட மக்கள் எல்லாமே இவர்கள் எங்கடா தஞ்சம் போவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கும் தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க மலேசியா இந்தோனேஷியா இந்த ரெண்டு நாடு தான் அடைக்கலம் கொடுக்குது சில விதிமுறைகளோடு கொடுக்குது மித்த ஏதாவது நாடுகள் ஏற்றுக்கொள்ளுதா ஏற்றுக்கொள்வதே கிடையாது இப்போ இந்தியா ஏற்றுக்கொள்கிறதா ஏற்றுக்கொள்வது கிடையாது இருந்த இந்த ராணுவ படை பிரிவு செய்த உதவி என்பது நிச்சயமாக உதவி ஏன்னா அந்தமோன் நிக்கோபா தீவுங்கிறது ஒரு ஆபத்தான ஒரு பகுதி அந்த இடத்துல போய் அந்த மக்களை மீட்டு அதை நேராக அவங்க எங்கே விருப்பப்பட்டு பயணிச்ச பயணம் செஞ்சாங்களோ அதே இந்தோனேஷியாவுடைய துறைமுகத்தில் கொண்டு போய் விட்டு அந்த நாடு அவளை பொறுப்பேற்றுக் கொள்வது என்பது ஒரு அழகான செயல் இந்த அமைப்பு இந்த செயல்முறை தான் எல்லா இடத்துலையும் வேணும் அகதிகளை நாம் அரவணைத்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கான வாழ்வை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் இப்போதும் ஆழமாக யோசிக்கின்றேன் அந்த ஒரு மாதத்தில் அந்த நூற்றி ஐம்பது நபர்கள் எப்படி ஒருத்தர் ஒருத்தர் ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி கொண்டு இரவு பகலை கடந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மீன்கள் மற்றும் ஆபத்தான உயிரினங்கள் இருந்து பாதுகாத்துக்கொண்டு அவர்களுக்கான எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு இறைவன் மேலே குறிப்பாக நம்பிக்கை வைத்துக்கொண்டு அந்த கடலுக்கு நடுவில் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமாக வியப்பாக இருக்குது நிச்சயமாக இதற்கு இறைவன் புலத்திலிருந்து கிடைத்த உதவியின் காரணமாகத்தான் அவர்கள் உயிர் வாழ்ந்திருக்க வேண்டும் அவர்கள் அளவு கஷ்டப்பட்டிருக்காங்க இன்னும் கூடுதலாக தன் முன்னாடி இறந்த அந்த சில நபர்களுடைய இறப்பை இவங்க எப்படி எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது நிச்சயமா உள்ளளவு எனக்கு மிகப்பெரிய வருத்தம் தெரிகிறது மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி